உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக்குக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். எல்லா ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தருளும். இரண்டாவது, இயேசு கற்றூணில் கற்றுண்டு அடிக்கப்பட்டதை தியானித்து நம் உடலையும் உள்ளத்தையும் ஒருத்து வாழ கற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிணை உண்டாவுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் யார் யாரு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தலாம். மூன்றாவது, இயேசு முன்முடி தரிக்கப்பட்டதை தியானித்து நம் சிந்தனையும் எப்பொழுதும் தாழ்ச்சியுடனும் தூய்மையாகவும் உள்ளவராக இருக்க இறைவனை வேண்டுவோம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடையே தருளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு மிக தேவியோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தரலும். நான்காவது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து நம்முடைய துன்பத் துயரங்களை நோய்களையும் பொறுமையுடன் தாங்கிடும் வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவ. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசியற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசியற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிண்டாவ, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தலும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை தியானித்து நாம் உயிருள்ள உயிரிருக்கும் வரை இயேசுவை அன்பு செய்யவும் அவரோடு இணைந்து வாழவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவ, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாக்குக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மங்களையும் சேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை பரலோகத்திலே சேர்த்தளும். அதிதூதரான கிருஷ்ண மிக்கேலே, தேவதூதர்களான கிருஷ்ண கப்ரியலே ரபேலே, அப்போஸ்தலர்களான கிருஷ்ண ராயப்பே சின்னப்பிரே அருளப்பிரே, பாதுகாவலரானே, சகல அர்த்தேஸ்வரர்களே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வீட்டில் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதாணிக்க வைக்க உங்களை மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடையை தரலும். ஆமென். ஹிருதயாவத்து மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியை வாழ்க. எங்கள் கீயமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவியின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். கண்ணிநீர் கணவாயிலிருந்து பிரலாபித்து அழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பெயரை திருப்பி அருளும். இதென்றே நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றங்கனியாகிய இயேசுநாதருடைய திருத்தமான தரிசனத்தை எங்களுக்கு தந்துள்ளார். திருவாகரியே, தயாபரியே, பேரன்ப ரசமுள்ள கன்னிமரியாயே, இயேசுநாதருடைய திருவாக்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களா இருக்கத்தக்கதாக, சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தெவிப்போமாக. சர்வசக்தி மரியாயுடைய ஆத்மாவும் சரீரமும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவனுடைய திருக்குமாரனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்துள்ள நீரே, அந்த தேவதாயை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள்
அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவளையில் சகல பொல்லாப்புகளினையும் நித்திய மரணத்திலே இருந்து ரட்சிக்கப்படும்படி கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். புனித குழந்தையே சீந்தரேசாவி, சிறிய சுகந்த புஷ்பமி, தேவஸ்நேகத்தால் பற்றி எரிந்த கன்னிகாரத்தனமே, துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, அண்டி வந்தவர்களை கைவிடாத பேருபகாரியே, அம்மா பாவிகளாகிய நாங்கள் உண்மை நம்பி வந்தோம். நாங்கள் கேட்கும் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவுடன் இயேசுவிட விருது பெற்று தந்தருளும். ஆமீன். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடையை தரலும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாய், பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றே இருப்பதாக. ஆமீன். ஓ குழந்தையே சிறிய திரசாவி, குறுகிய இவ்வுலக வாழ்விலே தூய்மையான வாழ்வை தேர்ந்தவரே, இறைமகன் இயேசுவுக்கு முழுமையாக தம்மை அர்ப்பணித்து அன்பின் வழியில் அவனியை ஆட்கொண்டவரே, உமது வழியை தொடர விரும்பும் எமக்காய் இயேசுவை மன்றாடுவீராக. எங்கள் துன்பங்களை உமதாக்கி மரியன்னி வழியாக இறைவனை வேண்டுவீராக. எங்கள் மரண வேளை வரைக்கும் எமக்காய் இறைவனை மன்றாடி எல்லா தீமைகளில் இன்றும் நாங்கள் விடுதலை பெற உதவுவீராக. ஆமீன்.
ஜெபிப்போமாக. இயேசுவின் திருமலரே, நிறை வாழ்வின் நம்பிக்கை எம்மில் பொழிந்தரும். உமது சிறிய வழி பின்பற்றி நாங்களும் இறைவனை காணும் அரும்பெற செய்தரும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, லிசியே என்ற இடத்தில் கார்மேல் மடத்தில் வாழ்ந்த இனிய துறவியாம் சிறிய தெரசாவை உயர்த்தி நீரே. உமது திருஹயத்திற்கு பிரியமான அவரது வாழ்க்கையை முன்னிட்டு எங்களுக்காக அவர் எழுப்பும் வேண்டுதல்களை கேட்டருளும்.
மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வழிநடத்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறையரசை கட்டி எழுப்ப இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்களே, விண்ணிலிருந்து இறைவனின் அருள் வரங்களை மன்னவர் மீது ரோஜா மலராக பொழியும் சிறுமலர் தெரசாவின் பக்தர்களே, பாசமிகு அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் அக்களிப்போடும் வாழ்த்தி வரவேற்பவர்கள் கத்தோலிக்க சங்கத்தார். இறை உறவிலும் மனித உறவிலும் நிலைத்திருக்க இன்று நமக்கு தரப்படுகின்ற நிறைவான சிந்தனையானது மன்னிக்கும் பண்பால் குடும்பங்கள் மனிதரோடும் இறைவனோடும் ஒப்புரவாகிட என்பதாகும். அன்று இறைமகன் இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என தந்தையிடம் மன்றாடினார். நாம் விழா கொண்டாடும் நம் புனிதரும் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்று சக கன்னியர்கள் கடுமையான வார்த்தைகளாலும் வீண் பழிகளாலும் ஏளன பேச்சுக்களாலும் தரமற்ற செயல்களாலும் துன்பங்களை கொடுத்தபோது பொறுமையுடன் இருந்ததோடு புன்முறுவலோடு அவர்களை ஏற்று அன்பு செய்தார். மன்னிக்கும் மனிதர் புனிதராகலாம் என்பதே நம் பாதுகாவலர் வழியாக நமக்கு கிடைக்கின்ற நல்ல பாடமாகும். இன்று அவரை பின்பற்ற விரும்புகின்ற நாம் நமது குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் மனதார மன்னித்து நல்லுறவுடன் வாழ்கின்றோமா? மாறாக நமக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் மறுக்கின்ற நிலையில் உறவுகள் பிளவுபட்டு காணப்படுகின்றனவா என்று சிந்தித்து பார்ப்போம். தன்னை தோண்டுபவர்களையும் பொறுமையுடன் தாங்குகின்றது நிலம். கருமையான மேகத்தையும் ஆர்வமுடன் வரவேற்கிறது நீலவானம். நம் இதயம் மட்டும் ஏன் பகைவரை மன்னிக்க மறுக்கின்றது என்ற கேள்வி இன்று நம் சிந்தனையை தூண்டி இதய கதவுகளை திறக்கட்டும். கதிரவன் ஒளியின் முன் உறைபனி மறைந்து போவது போன்று இறைவனின் இரக்கத்தின் முன் நம் குற்றங்கள் மறைந்து போகும் என்பதை உணர்ந்துள்ள நாம் இறைவனின் இரக்கமலை நம்மீது பொழியப்பட வேண்டுமானால் நாம் அடுத்திருப்பவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதையும், கடவுளின் மன்னிப்பை பெற வேண்டுமானால் நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதையும் ஏற்று வாழ்வோம். நாம் கொண்டாடி மகிழும் விழா அர்த்தமுள்ளதாக அமைந்திட வேண்டுமானால் நாம் யார் யாரிடம் மனத்தாங்கல் கொண்டுள்ளோமோ அவர்களை மன்னிப்பதன் வழியாக மனிதரோடும் இறைவனோடும் ஒப்புரவாகிட வேண்டும். அதற்கான நல்ல இதயத்தை இறைவன் தர உருக்கமாக மன்றாடி பக்தியோடு திருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலி விழாவின் 8வது நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்தில் நம் மத்தியிலே இறைவன் இருக்கின்றார், இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது என்பதை நாம் உணர்வோம். நம்முடைய உள்ளங்களை திறந்து இந்த நாளில் இறைவன் நமக்கு தருகின்ற அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த செய்தி நம்முடைய உள்ளத்தை தொடுவதற்கு நம்முடைய மனங்களை திறந்து வைப்போம். இன்றைய திருவிழா திருப்பலியை ரசல்ராஜ் டோரா குடும்பத்தினருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும், இவருடைய வாழ்வு வளமுறச் செய்யவும் வேண்டி இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம்.
மன்னிக்கின்ற மன்னிப்பின் மன்னரே இறைவா, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் இறங்கினால் இரக்கம் பெறுவோம் என்பதையும் மன்னித்தால் மன்னிப்பு பெறுவோம் என்பதையும் உணராமல் ஒருவருக்கொருவர் பரிவு காட்டாமலும் மன்னிக்காமலும் மனத்தாங்களுடன் வாழ்ந்த நாட்களுக்காக மனம் நொந்து உமது மன்னிப்பை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என தந்தையிடம் மன்றாடுகின்ற நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களை மன்னிக்க தவறியதன் வழியாக எங்கள் வேண்டுதல்களை வாழ்வாக்க தவறியிருக்கின்றோம். எங்கள் மீது இறங்கி எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அன்பு செய்வதை போன்று அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்திய உன்னத தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் குறை கூறுதல், கோள் மூட்டுதல், வீண்பழி சுமத்துதல் போன்ற தீய செயல்களால் உறவுகளில் கீறல்கள் ஏற்பட காரணமாக இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். எல்லாம் இல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
பாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையை இறைவா, தம் நம்பிக்கையெல்லாம் மீது வைத்தோமுடைய குழந்தை எங்கள் பாதுகாவலையும் ஆகிய புனித பிரசாலில் செயலாற்றினார். உமது புனிதருளை நிலைத்துவையும் போற்றுகின்றோம். இப்புனித எங்களுக்கு காட்டுகின்ற எளிமை காட்சி குழந்தையுள்ளமாகி பண்புகள் நிறைந்த வாழ்வாகிய சிறிய வழியை நாங்கள் நம்பிக்கையோடு பின்பற்ற செய்யும். அவருடைய பரிந்து பேசுதலால் நாங்கள் உமது நிறைமாட்சியில் பங்கு பெறுவோமாக. உமோடு யாரையின் தோழமையில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் தொடக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாக்கோபு தம்மால் ஏமாற்றப்பட்ட ஏசா என்ன துன்பம் இழைப்பாரோ என்று பயந்து வரும் பொழுது ஏசா அவரை கட்டித் தழுவி முத்தமிட்ட காட்சியை இவ்வாசகம் சித்தரித்து காட்டுகின்றது. மன்னிக்கும் மனிதர் தெய்வமாகின்றார் என்பதை உணர்த்தக்கூடிய இவ்வாசகத்தை இனிதே இதயத்தில் ஏற்று வாழ்வாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 33, 1-15 வரை உள்ள இறைவார்த்தைகள். யாக்கோபு தன் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராகேலிடமும் இரு வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், இரண்டாம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராகேலையும் யோசேப்புவையும் நிறுத்தினார். அவர் அவர்களுக்கு முன் சென்று தன் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இருக கட்டி தழுவி முத்தமிட்டார். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டார். அவரும், உம் அடியானாகிய எனக்கு கடவுள் கருணையுடன் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவரை அணுகி வணங்கினர். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினர். இறுதியாக யோசேப்பும் ராகேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டார். யாக்கோபு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காக என்று பதில் சொன்னார். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றார். யாக்கோபு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கும், ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும், ஏனெனில் கடவுளின் கருணையினால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவரும் அவற்றை பெற்றுக்கொண்டார். பிறகு அவர், நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உமக்கு முன் நான் செல்வேன் என்றார். அதற்கு யாக்கோபு, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டிக்கொண்டு வந்தால்
என் மந்தையெல்லாம் செத்து போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய
முதல் திருமத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகம் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்ற மனத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் என்பதை உணர்த்துவதோடு நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றது. அழைப்புக்கு ஆகட்டும் என பதிலளித்து மன்னிக்கும் பண்பால் நம் குடும்பங்கள் மனிதரோடும் இறைவனோடும் ஒப்புரவாகிட வரம் வேண்டி வாசகத்துக்கு இனிதே செவிசாய்ப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 1:5 முதல் நூல் பிரிவு 2:2 வரை உள்ள இறை வார்த்தைகள். நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே, கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவங்களிலும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே,
என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்தவற்றை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இயேசுவின் இனிய நாமத்துள்ளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய மாலை வணக்கத்தையும் 8ஆம் நாள் திருவிழா நல்வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 மாணவ நண்பர்கள் ஒரு காட்டு வழியே பயணம் செய்தார்கள். பயணம் செய்து ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றபோது அவர்களுக்கு வழி தெரியவில்லை. ஒருவர் ஒருவரை குறை கூறிக்கொண்டு ஒருவர் ஒருவரை திட்டிக்கொண்டே எப்படி போகலாம் என்று அவர்கள் சென்று கொண்டிருந்தபோது இறுதியாக அவர்கள் ஒரு ஆறை அடைகின்றார்கள். ஆற்றின் கடையை அடைந்தால் நம்முடைய ஊரை வந்தடைவோம் என்ற நிலைக்கு வந்து விடுகின்றார்கள். எப்படி இந்த ஆற்றை கடந்து செல்வது நீச்சல் தெரியாது என்று தங்களுக்குள்ளே கடவுளை வேண்டிக் கொண்டார்கள். கடவுள் அவர்களுக்கு தோன்றுகின்றார். முதல் மாணவன் கடவுளிடம் கேட்கின்றார். ஆனால் கடவுள் ஒரு நிபந்தனையை மட்டும் கொடுக்கின்றார். ஒரே ஒரு வரத்தை மட்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று. ஆம் என்று பதில் சொல்லி முதல் மாணவன் கேட்கின்றான், இந்த ஆற்றை எப்படியாவது கடக்க வேண்டும், வரந்தாரும் கடவுளே என்று சொன்னபோது அவன் நீச்சல் அடித்து அந்த கரையை
கடப்பதற்கு கூடிய வல்லமையை கொடுக்கின்றார். இரண்டாம் ஆணவன் அவனும் ஒரு வரத்தை கேட்கின்றான். அவன் புத்தியையும் யுத்தியையும் கேட்கின்றான். உடனே கடவுள் அவருக்கு கொடுக்கின்றார். படகையும் துடுப்பையும் கொடுத்து ஆற்றை கடக்க வைக்கின்றார். மூன்றாவது மாணவ நண்பனோ கடவுளிடம் முறையிடுகின்றான். நாங்கள் வழியிலே எத்தனை விதமான ஏச்சுகள் பேச்சுகள் பேசினோம், குறை சொன்னோம், கடவுளே எனக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றலை கொடு என்று வேண்டினான். கடவுளும் அதை கொடுத்தான். லேசாக ரோஜா இதழ் போன்ற மென்மையான மனநிலையை பெற்றவனாக அவன் அந்த ஆற்றிலே நடந்து செல்லக்கூடிய வல்லமையை பெற்றான். கடவுள் சொன்னார், மன்னிக்கின்ற மனம் இருந்தால் மலையும் மடித்து விடலாம் என்று. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிக்கின்ற பண்பால் நம்முடைய குடும்பங்கள் மனிதரோடும் இறைவனோடும் ஒப்புரவாகும் என்ற மைய சிந்தனையை நாம் இன்று சிந்திக்கின்றோம். இந்த சிந்தனையானது சிந்திப்பதற்கு நன்றாக இருக்கின்றது. நடைமுறை வாழ்க்கையிலே இது சாத்தியமா என்று நாம் சிந்தனை செய்தால் நடைமுறை வாழ்க்கையிலே இது கடினமான ஒன்றாக இருக்கிறது. எப்படி ஒருவர் நமக்கு செய்கின்ற தவறை மன்னிப்பது நம்முடைய மனநிலை ஒத்து வருகின்றதா? நம்முடைய மனநிலை பல கேள்விகள் கேட்கின்றது, இவன் இப்படி செய்து விட்டானே, இவனிடம் எப்படி முகம் கொடுத்து பேசுவது? நம்முடைய குடும்பங்களிலே சிறு சிறு தவறுகளுக்காக எத்தனை ஆண்டுகள் பிரிந்திருந்து இவனிடம் எப்படி பேசுவது, இவள் இல்லத்திற்கு நாம் செல்வதா என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்றார், நாம் விழா கொண்டாடுகின்ற புனிதம் நமக்கு சொல்லுகின்றார், மன்னிக்கின்ற பண்பால் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய உறவுகளும் வளரும், இறைவனோடு நாம் ஒப்புரவாகுவோம் என்று நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? இன்று முதல் வாசகத்திலே அருமையான ஒரு செய்தியை சொல்லப்படுகின்றது. இவர்களிடமிருந்த பிரிவினைகளை அகற்றி ஒன்றாக அவர்கள் சந்திக்கின்ற போது ஏற்பட்ட அளவு கடந்த மகிழ்ச்சி, ஒருவர் ஒருவருக்கு அவர்கள் பரிமாறிக்கொண்ட விதங்கள், அவர்கள் கொடுத்த பொருட்கள், அவர்களுடைய உறவு நிலை சற்று வித்தியாசமான இருந்தது. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு சித்தரிக்கப்படுகின்றது. அப்படியானால் இன்று பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியை பார்க்கின்ற போது மோசே கொடுத்த சட்டத்திலையும் இருந்தது. விடுதலை பயண நூலிலே 21:24 பார்க்கின்ற போது, அதே போல லேவியர் ஆகமத்திலே 20:21 படிக்கின்ற போது, இணைச்சட்ட நூலிலே 19:24 படிக்கின்ற போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. ஒருவர் என்ன குற்றம் செய்தார்களோ, எந்த தண்டனை கொடுத்தார்களோ அதை அவர்கள் திருப்பி செய்து கொண்டிருந்தார்கள். அதை நான் சிந்திக்கின்ற போது, அன்று நாகரிகமும் பண்பாடும் வளராத காலத்திலே, மனிதன் மனிதனாக இல்லாத காலத்திலே, ஒரு மிருகத்தன்மையோடு இருந்த காலத்திலே, ஏனென்றால் அவன் வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை மட்டும் முக்கியமாக குறிக்கோளாக இருந்தபோது இந்த செய்திகளெல்லாம் அந்த மனிதர் மத்தியிலே இருந்தது. இது பழைய ஏற்பாட்டுடைய செய்தியாக இருக்கிறது. எனவே நான் கடவுள் அந்த மக்களை எல்லாம் பார்த்து இவர்களுக்கெல்லாம் எப்படி மீட்பு கொடுக்க வேண்டுமோ என்று எங்கியிருந்த போதுதான் புதிய ஏற்பாட்டுடைய கதாநாயகனாக வருகின்ற நம்முடைய மீட்பரும் அந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தோருமான இயேசு நமக்கு கொடுத்த ஒரே படிப்பினை இன்று நாம் நற்செய்தியிலே கேட்டோம். மன்னிக்கின்ற ஒரு மனநிலை முன்னுரையிலே அழகாக சொல்லப்பட்டது. சிலுவையிலே அவர் இருந்தபோது, கடவுளே இவர்கள் தெரியாமல் செய்கின்றார்கள், அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேலே அன்பு கூர்ந்தார். அன்புக்கு ஆணிவேராக அவர்களை மன்னித்துக் கொண்டார். எனவே பழைய ஏற்பாட்டுடைய பின்னணிகளை பார்க்கின்ற போது அது ஒரு பழி வாங்குகின்ற எண்ணமாக இருந்தது. கால சூழ்நிலைகள் மாற, மனிதனுடைய மனநிலைகள் மாற, மனிதனுடைய கல்வி அறிவுகள் பெருக, நாகரிகங்கள் வளர, மனிதனிலே இரக்க குணம் நிரம்பியவனாக வாழ முற்படுகின்றான். எனவேதான்
அங்கே மன்னிக்கக்கூடிய செயல்களை கடவுள் எடுத்துரைக்கின்றார். அதை வாழ்வாக்க நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். எனவே அதை இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம். ஒரு தலைவன் தன்னுடைய பணியாளருக்கு மன்னிக்கின்றான், ஆனால் அந்த பணியாளரோ தலைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவனிடமிருந்து ஆணவமாக இருந்தது, தான் மட்டும் வாழ வேண்டும், பிறரை அடிபணிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் அவனுக்கு அந்த ஒரு சூழ்நிலை கொடுத்தது. எவ்வாறெனில் தண்டிக்கக்கூடிய, சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்தது. நம்முடைய மனித வாழ்க்கையிலே மூன்று முக்கியமான செய்திகளை பார்க்க முடிகின்றது. தவறுக்கு தவறு என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். முதல் செய்தியாக, தவறு செய்தால் அதற்கு இன்னும் ஒரு தவறு, எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அவர்களுக்கு நாம் நெருக்கடி கொடுக்க வேண்டும், இவர்களை சும்மா விடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலும் இருக்கின்றது, பழைய ஏற்பாடு சூழல்களிலும் பார்க்க முடிகிறது. தவறுக்கு தவறுதான் நிகரான ஒரு நிலையாக இருந்தது. இரண்டாவதாக, தவறுக்கு நிலையான ஒன்று மன்னிப்பு என்ற நிலை இருந்தது. இந்த நிலையை பார்க்கின்ற போது அமெரிக்க நாட்டிலேயே பேராயிரம் கர்டினலுமாக இருந்த பெனட்ரின் என்ற ஒரு ஆயருடைய வாழ்க்கையிலே அவர் எந்த அளவுக்கு துன்பத்தப்பட்டார் என்றால், ஒரு எய்ட்ஸ் நோயாளி பெண்மணியானவள், இவர் என்னுடைய கற்புக்கு பாதகம் செய்துவிட்டார் என்று பத்திரிகையிலே செய்தி கொடுக்கின்றாள். இந்த செய்தியை கேட்டபோது இந்த ஆயரை துருச்சையும் வெறுக்கின்றது, மக்களும் வெறுக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில மாதங்கள் கழிந்தபோது இது தவறு என்று நிரூபிக்கப்படுகின்றது. அப்போது இதை யாரும் விளம்பரப்படுத்தவில்லை. இந்த ஆயரும் அந்த பெண்ணை அழைத்து ஒரு இடத்திலே திருப்பலி நிறைவேற்றி அவருக்கு மன்னிப்பு கொடுத்ததாக இந்த செய்தி சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இது மன்னிக்கின்ற ஒரு மாபெரும் குணமாக இருக்கின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற போது, மனிதன் தவறில் இருந்து மன்னிக்கின்ற போது அவன் நன்மைத்தனத்தை அடைகின்றான். அதைத்தான் வள்ளுவன், திருவள்ளுவன் சொல்வான், இன்னா செய்தாரை உரத்தல் அவர் நான நன்மையன் செய்துவிடல் என்று. நாம் நமக்கு தீமை செய்கின்றவர்களுக்கு, தவறு செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்ய முற்படுகின்ற போது அது ஒரு தெய்வ குணமாக இருக்கின்றது. ஆபிரகாம் லிங்கன் என்ற அந்த மாமேதை தன்னுடைய அரசு அந்த பதவியில் இருக்கின்ற போது அவரை பற்றி அவதூறாக பேசி எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு அவரை பற்றி குறை சொல்லிக் கொண்டு இருந்தவருக்கு அவருடைய காலத்திலே ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கின்றார். எவ்வாறெனில் அவருடைய சக அமைச்சர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொன்னபோது, நான் அவருக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட், இந்த குற்றமானது அவருக்கு நான் அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கின்றேன் என்று. ஏனென்றால் அவர் தவறு செய்தார், என்னை பற்றி அவதூறாக பேசினார், நான் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், அமைச்சர் பதவியை கொடுத்து அவர் நல்லதை சுட்டிக்காட்டி இருக்கிறேன் என்று. எனவே வள்ளுவருடைய வாக்கை அவர் வாழ்வாக்கி இருக்கின்றார், கிறிஸ்துவனுடைய மதிப்பை அவர் வாழ்வாக்கி இருக்கின்றார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை நிலையை சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பாந்தவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பங்களிலே எப்படிப்பட்ட நிலைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? மன்னிக்கின்ற மனநிலை நம்மிடம் உருவாகின்றதா? நாம் இருக்கின்ற முதியவர்களும் பெற்றோர்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல மதிப்பீடை, நல்ல பண்பினை கற்றுக் கொடுக்கின்றோமா? நாம் மன்னிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், நீ இவ்வாறு வாழ வேண்டும் என்ற பயிற்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தினுடைய பின்னணியை பார்க்கின்ற போது, யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் கேட்டது போல இந்த மன்னிக்கின்ற பண்பு இருக்கின்ற போது நம்முடைய உள்ளங்களிலே அருள் வழி பிறக்கின்றது. அருள் வழியை நாம் பெற்றுக் கொள்ளவுமானால், கிறிஸ்துவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், மன்னிக்கின்ற மனநிலையை நாம் வாழ்வாக்க வேண்டும். கடவுள் ஒளியாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே ஒளியாக, வாழ்வாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற இந்நிலையை இருக்கின்ற போது இந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும். எங்கே மன்னிக்க நாம் மறக்கின்றோமோ அங்கே நாம் ஆசீரை விழுந்து நிற்கின்றோம். மல்லி நிற்கின்ற மனிதனுக்கு கடவுள் ஆசி வழங்குகின்றார்.
மன்னிக்க மனமில்லாத போது நாம் நம்முடைய மனநிலை காயப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம், எங்கே நாம் தவறுகள் செய்கின்றோமோ அல்லது பிறர் நமக்கு தவறு செய்கின்ற போது நம்முடைய உள்ளத்திலே காயப்படுகின்றோம், நம்முடைய உள்ளத்திலே பலவீனம் அடைகின்றோம். இதை எப்படி நிவர்த்தி செய்வது? கடவுளுடைய முன்னிலையிலும் நம்முடைய சகோதர சகோதரி முன்னிலையிலும் நாம் மன்னிப்பு கேட்கின்ற போது, நாம் ஒப்புரமாகின்ற போது அங்கே நமக்கு ஒளி கிடைக்கின்றது, ஆசி கிடைக்கின்றது, வாழ்வு கிடைக்கின்றது. இந்த வாழ்வை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் கற்றுக்கொள்ள முற்படுகின்ற போது நம்மிடம் இருக்கின்ற மகிழ்ச்சி அளவிட முடியாதது. நம்முடைய குடும்பங்களிலே உறவு நிலை வலுப்படுகின்றது, நம்முடைய குடும்பங்களிலே உறவானது வளர்ச்சியடைகின்றது, ஒற்றுமை ஓங்குகின்றது. நம்முடைய பாதுகாவலியான குழந்தை திரசமாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது இந்த அருமையான மன்னிக்கின்ற பண்பை அவர் சிறு வயதிலே அவருடைய பெற்றோர்கள் ஊட்டி வளர்த்தார்கள். அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே பார்க்கின்ற போது தான் சிறு பிள்ளையாக இருந்தபோது நல்ல அடம்பிடிக்கின்ற பிள்ளை, எதையும் சாதிக்க வேண்டும், தனக்கு வேண்டும் என்று அடம்பிடிக்கின்ற ஒரு குழந்தையாக வளர்ந்தால் தன்னுடைய தந்தை மாற்றினவர்கள் அதற்கு தன்னுடைய மகளை எப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்து வைத்தார் என்றால், ஒரு தடவை தன்னுடைய வீட்டிலே இருந்த ஒரு அழகான பூ அணிந்த ஒரு கண்ணாடி குடுவையை அவர் உடைத்து விடுகின்றார். அதே போல சுவரிலே வரையப்பட்டிருந்த அந்த ஓவியத்தையும் அவர் அழித்து விடுகின்றார். அப்போது தான் செய்தது தவறு என்பதை மூத்த சகோதரி சொல்லுகின்ற போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய சகோதரிகளிடம் மன்னிப்பு கேட்கின்றார். இருந்த போதிலும் தன் தந்தை வியாபாரத்திற்காக அவர் ஒரு நகைக்கடை வைத்திருந்தார். வியாபாரம் முடிந்து இல்லத்திற்கு வருகின்ற போது அந்த வாசலிலே நின்று கொண்டு தந்தையிடம் மன்னிப்பு கேட்டார். நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடும் அப்பா என்று தன்னுடைய தந்தையும் அதற்கு அவருக்கு ஆறுதல் கூறி மன்னித்து விட்டதாக பதில் சொன்ன போதுதான் அவர் உணவருந்தி தூங்கியதாக சொல்லப்படுகின்றது. எந்த அளவுக்கு அந்த குழந்தை பக்குவமாக இருந்தபோது அந்த பிள்ளையை நாள்தோறும் திருப்பலிக்கு அழைத்து சென்று நாள்தோறும் இறைவார்த்தையை ஊட்டி மறைவுரையை கேட்பதற்கு கேட்ட மறைவுரையை விளக்கம் சொல்லி அந்த பிள்ளையை பண்போடும் பாங்கோடும் இறை மதிப்பீடோடும் அந்த தந்தை வளர்த்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். தான் வாழ்க்கையிலே சிறுபிள்ளையாக கடைபிடித்ததை அந்த துறவு இல்லத்திலும் கடைபிடித்துக் கொண்டு இன்று ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டு நாம் அனைவருக்கும் பாதுகாவலியாக இருக்கின்றார். இந்த புனிதனுடைய வாழ்விலே நமக்கு விட்டு சென்ற நற்பண்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுப்போம். இந்த மதிப்பீடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வாக்கக்கூடிய நல்ல செய்திகளை, நல்ல அறநெறிகளை, நல்ல கதைகளை அவர்களுக்கு நாம் எடுத்துக் கூறுவோம். எதிர்கால தலைமுறையானது மன்னிக்கின்ற தலைமுறையாக, இரக்கமுள்ள தலைமுறையாக, கடவுளுக்கும் கிறிஸ்து இயேசு நமக்கு விட்டு சென்ற இறையாற்றின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கக்கூடிய நல்ல குடும்பங்களாக வாழும் அதற்குரிய ஆற்றலையும் அருளையும் இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். Yeah.